Hello friends, welcome back to Civil Tamil. In this video, we will talk about Revit Architecture. We will talk about video. Channel subscribe and subscribe the bell button. So, information. We will start a new channel. So, the video link in the description. Check it. Support it. So, first point. இப்போ நம்ம Revit install பண்றோம் அப்படினா Revit தனியா install பண்ணனும் அதுக்கு அப்புறம் library files நாம தனியா download பண்ணி வெச்சுக்கணும் ஓகேங்களா நீங்க install பண்ணும்போது Revit install பண்ணும்போது உங்களுக்கு default-ஆ அது download ஆகாது நீங்க தான் அது தனியா download பண்ணி வெச்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா Revit இங்க click பண்ணும்போது உங்களுக்கு templates காட்டும் இல்லையா அதுல architectural template and then structural template இது ரெண்டும் இருக்காங்கறது செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா Second point பாத்தீங்க அப்படினா level create பண்றது அதாவது சில பேர் இன்னும் levels create பண்றதுல டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க அதாவது இப்ப ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இருக்கு அப்படினா அதுல நீங்க floor plan ceiling planல வெச்சீங்க அப்படினா இந்த levelங்கற ஆப்ஷன் உங்களுக்கு enable இருக்காது elevationல வெச்சீங்கனா மட்டும் தான் enable ஆகும் ஓகேங்களா சோ elevationல நீங்க எந்த view வேணா வெச்சிக்கலாம் ஏதாவது ஒரு viewல வெச்சிட்டு architectureல levelங்கற ஆப்ஷன் உங்களுக்கு enable ஆயிடும் அதை கிளிக் பண்ணிட்டு இத பாத்தீங்கன்னா லைன் பிக் லைன் ரெண்டு இருக்கும் சோ லைன் அப்படிங்கிறது நம்மளே மேனுவலா டிரா பண்ணனும் பிக் லைன் அப்படிங்கிறது ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் மட்டும் ஆஃப்செட்டா கொடுத்தோம் அப்படினா அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும் சோ மேக்ஸिमम பிக் லைனை யூஸ் பண்ண பாருங்க பிக் லைன் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒரு 2000 குடுக்குறேன் அப்படினா என்டர் கொடுத்துட்டு எந்த லெவல்ல இருந்து 2000 அப்படினு சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்க இப்போ இதுல இருந்து 4000 ல இருந்து again level 3 வந்து ஒரு 6000 அப்படினா இங்க இருந்து கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் 6000 இதுல உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா சோ லெவல் கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியம் நீங்க லெவல் கிரியேட் பண்ணீங்க அப்படினால தான் உங்களுக்கு எலிவேஷன் கிரியேட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் ஓகேங்களா இது செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாத்தீங்க அப்படினா இந்த properties project browser ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க elevation start பண்ணதில இருந்து complete பண்ற வரைக்கும் இதுல ரெண்டுலயே தான் நீங்க முக்கியமா work பண்ணுவீங்க அதனால project browser properties இது ரெண்டுல என்னென்ன details இருக்கு அப்படிங்கறதை first செக் பண்ணுங்க இந்த details எல்லாமே கத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் tool குள்ள போங்க ஓகேங்களா சோ இது suppose நீங்க open பண்ணும்போது இந்த properties project browser ரெண்டு இல்ல அப்படினா viewல போய்ட்டு இங்க user interface அப்படினு சொல்லிட்டு இருக்கும் இதுல project browser properties ரெண்டுமே நீங்க click பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஓபன் ஆயிடும் ஓகேங்களா சப்போஸ் தெரியாம வர்க் பண்ணும்போது கண்டிப்பா க்ளோஸ் ஆகும் சோ க்ளோஸ் பண்ணும்போது இதுல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஓகே சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா propertiesல நம்ம ரொம்ப முக்கியமா எதுக்காக யூஸ் பண்றோம்னா இப்போ ஒரு wall இருக்கு அப்படிங்கும்போது அதோட height depth இதெல்லாம் இருக்கு இல்லையா சோ அது எல்லா changesம் நம்ம அந்த propertiesல தான் பாப்போம் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படினா பண்றே அப்படினா வால்ல இல்ல டோர் அதாவது விண்டோ எந்த ஒரு எலிமெண்டா இருந்தாலும் சரி அதனுடைய ஹைட் அதுக்கு அப்புறம் அதனுடைய சைஸ் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் चेंज பண்ண தெரிஞ்சிருக்கணும் இது थर्ड அதாவது இப்போ நான் செலக்ட் பண்றேன் அப்படினா ப்ராப்பர்ட்டீஸ்ல போய்ட்டு பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படினா லெவல் அதாவது எந்த லெவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பேஸ் ஆஃப்செட் அப்படினா எந்த லெவல் கொடுத்திருக்கமோ அந்த லெவல்ல இருந்து இப்ப 10 ன்னு குடுக்குறோம்னா 10 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது நம்ம எந்த லெவல் பேஸ் லைனா அதாவது பேஸ் கன்ஸ்ட்ரெயினா குடுக்குறோமோ அதுல இருந்து 10 ஆஃப்செட் ஓகேங்களா அதே போல தான் டாப் கன்ஸ்ட்ரெயின்ட் அன்கனெக்டட் அதாவது அன்கனெக்டட் அப்படிங்கும்போது நம்மளே நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம் மேனுவலா என்டர் பண்றது அன்கனெக்டட் லெவல் 1 லெவல் 2 கொடுத்தீங்க அப்படினா நம்ம என்ன லெவல் டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோமோ அது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா அதுவே எடுத்துக்கும் ஓகேங்களா இது third இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அதாவது ஹைட் ப்ராப்பர்ட்டீஸ் சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அடுத்து ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிக்கும்போது இத செலக்ட் பண்ணிட்டு edit typeல போனீங்க அப்படினா எந்த ஒரு எலிமெண்டா இருந்தாலும் நீங்க ப்ராப்பர்ட்டீஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் duplicate create பண்ணி தான் கண்டிப்பா பண்ணனும் ஏனா இப்ப wall ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அதுலயே 3 types இருக்கும் அதாவது கிச்சனுக்கு ஒரு சாரி bathroom wall அப்படிங்கும்போது 4.5 inches யூஸ் பண்ணிருப்போம் outer wall 9 inch 6 inch இந்த மாதிரி யூஸ் பண்றோம்ல அதனால duplicate create பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம properties change பண்ணனும் அதுக்கு முன்னாடி properties change பண்ணீங்க அப்படினா நீங்க இப்ப wall 4.5 inches க்கு 6 inch ன்னு change பண்றீங்கனா ஹோலா நீங்க எத்தனை wall create பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே 6 inch ன்னு change ஆயிடும் சோ அதனால properties change பண்ணும்போது கவனமா பண்ணுங்க So this is third. Fourth pathina library file la irundhu edukka therinjirukanum. Ippo adu enga irukum appadina component la place a component appdin solli kuduthinga appadina ungalku component place aidum. So load family kuduthukonga. Load family la neenga generally neenga kudukumbodhu empty ah da kaatum. So neenga library school la poningna da ungalku and components ellame kaatum. So India la poittu உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். பட் இந்த லைப்ரரி ஃபைல் பாத்தீங்க அப்படினா நம்ம தான் டவுன்லோட் பண்ணிட்டு காப்பி பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? இது 4th. அதுக்கு அப்புறம் 5th பாத்தீங்க அப்படினா ரொம்ப முக்கியமானது மாடல் இன் பிளேஸ். ரொம்ப ரொம்ப இதுதான் முக்கியம். வால், ஃப்ளோர், ரூஃப் இது எல்லாமே நம்ம டிஃபால்ட்டா இருக்குறது அப்படியே தான் டிரா பண்ண போறோம். பட் மாடல் இன் பிளேஸ் தான் நமக்கு தேவையான டிசைனை நம்ம தான் மேனுவலா டிரா பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த ஆப்ஷன் ரொம்ப முக்கியம் எலிவேஷன் பர்பஸ்க்கு. Modern place click பண்ணிட்டு casework ceiling column இந்த மாதிரி இருக்கும். சோ இது இத்தனை நாம பாத்துிருப்பது casework click பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு டிரா பண்ணுங்க அப்படிን பாத்துிருப்போம். பட் இந்த ஆப்ஷன்ல எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இப்போ ceilingல நீங்க மாடலிங் place பண்ண போறீங்க அப்படினா நீங்க ceilingல டிசைன் பண்றீங்க அப்படினா ceiling click பண்ணிக்கோங்க. டோர்ல டிசைன் பண்ண போறீங்கனா டோர் இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் இது கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ casework ன்னு ஜெனரலா கொடுத்தீங்க அப்படினா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இது கொடுக்கறதால கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ casework நான் click பண்ணிக்கிறேன். Okay கொடுத்துட்டு இதுக்கு கண்டிப்பா நேம் கொடுத்து பண்ணுங்க. ஓகேங்களா? கேஸ் வர்க் 1ங்கிறது டிஃபால்ட் நேமே விட்டுறாதீங்க. அதுக்கு அப்புறம் 1 2 3 இந்த மாதிரி விடாதீங்க. இப்ப फ्रंट வால்க்கு டிசைன் பண்ண போறீங்க அப்படினா फ्रंट வால் டிசைன் அப்படினு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டு இந்த 6 ஆப்ஷனும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். At least இந்த எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஷன் ஆச்சு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சோ ஏனா நீங்க இந்த ரிவால்வ், ஸ்வீப், ஸ்வெப்ட் பிளண்ட் இதெல்லாம் நாம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படினா நம்மளே ஃபர்னிச்சர் ஏதாவது கிரியேட் பண்றோம். அதாவது ஃபேமிலி கிரியேஷன். சோ ஃபேமிலி கிரியேஷன்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஆப்ஷனா தேவைப்படும். At least இந்த எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஷன் ஆச்சு தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. அப்பதான் எலிவேஷன் பர்பஸ்க்கு ஈஸியா இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா நீங்க டிரா பண்ணும்போது 3D ல வச்சு தான் டிரா பண்ணுவீங்க இல்லையா? சோ டிசைன் மேக் பண்ணும்போது நம்ம 3D ல வச்சு தான் மேக் பண்ணுவோம். பண்ணிட்டு நீங்க இப்படியே டிரா பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கரெக்ட்டா fix ஆகாது. நீங்க லைன் எங்கயோ டிரா பண்ணிருப்பீங்க. ஃப்ரண்ட் வியூவோ இல்ல ஏதாவது ஒரு வியூ fix பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடும். அதனால அதுக்கு பதிலா நாம அதுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா plane set பண்ணுவோம். சோ plane set பண்றதுக்கு பாத்தீங்க அப்படினா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இங்க பாத்தீங்க அப்படினா செட் ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எக்ஸ்ட்ரூஷன் அப்படிங்கற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கனா மட்டும் தான் இது கிளிக் ஆகும். சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள்ல இருக்காது. சோ செட் கொடுத்துட்டு பிக் a plane அப்படினு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல ஃபுல் ஷேப்போ கவர் ஆகுதோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட்டா அந்த இடத்துல தான் கிளிக் பண்ணனும் இல்ல. ஒரு வால் எடுத்தீங்க அப்படினா ஃப்ரண்ட்னா நீங்க ஃப்ரண்ட்ல எந்த வால் வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு இங்க ஷோ கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு அந்த நீங்க எந்த ஏரியா செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அது உங்களுக்கு காட்டும். சோ இது செலக்ட் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் சொன்னேன் நீங்க ஃப்ரண்ட் வால் அப்படினா நீங்க எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு. சோ நீங்க இதுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்றாலும் பண்ணிக்கலாம் இல்ல அப்படினா விட்டலாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் இந்த ஷேப் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஷேப் எல்லாமே தெரியல அப்படினாலும் இந்த லைன் டூல், ரெக்டாங்கிள், அதுக்கு அப்புறம் ஸ்ப்ளைன் ஆப்ஷன் இது மூணும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த பிக் லைன். ஓகேங்களா? சோ இந்த பிக் லைன் பாத்தீங்க அப்படினா எதுக்காகனா டிஃபால்ட்டா இப்ப இந்த லைன் இருக்குனா இந்த லைன் மேல அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுக்காக தான் இந்த பிக் லைன் யூஸ் பண்றோம். சோ இது கண்டிப்பா தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இது எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஷன் அதாவது மாடலிங் பிளேஸ் 5 ஆச்சுங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படினா இது எல்லாமே நம்ம டிசைன் எல்லாமே மேக் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? மேனேஜ்ல போய்ட்டு மெட்டீரியல் கிரியேட் பண்ணனும். சோ மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இந்த மேனேஜ் ஆப்ஷன்ல இங்க மெட்டீரியல்ஸ் ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நியூ மெட்டீரியல் நமக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது 6th. ஓகேங்களா? சோ கீழ பாத்தீங்க அப்படினா கிரியேட் நியூ மெட்டீரியல் ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட் நியூ மெட்டீரியல் இருக்கும். தயவு செய்து டிஃபால்ட் நியூ மெட்டீரியல் அப்படியே வச்சிட்டு பண்ணாதீங்க. ரீநேம் பண்ணிட்டு பண்ணுங்க. அதே போல ரீநேம் பண்ணும்போது 1 2 3 இந்த மாதிரி கொடுக்காதீங்க. சும்மா நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு நேம் ABC இந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். எந்த மெட்டீரியல் அப்ளை பண்ண போறீங்க, எந்த இடத்துக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கறத ஒரு ஹிண்ட் மாதிரி நேம் கொடுங்க. இப்போ வால்க்கு கொடுக்க போறீங்க அப்படினா wall nu kudutte wall ke different materials alla different color kudukringa appadina green white indha maadhiri kuduthu pannunga appoda neenga change pannumbodhu suppose and color venda vera edha venum appadingumbodhu easy ah irukum ipo na wall white nu solittu kudukuren kudutte enter kuduthirunga adukapra appearance la poitu indha edathila pathina replaces in asset nu solli irukum adula nama autodesk idu kudukakuradhu கீழ appearance அப்படினு சொல்லி இருக்கும் அதுதான் நம்ம கிளிக் பண்ணனும் ஏனா அத கிளிக் பண்ண கூடாதுன்னு இல்ல அதுல ரொம்ப மெட்டீரியல்ஸ் கம்மியா இருக்கும் appearance இதுல தான் நமக்கு அதிகமா இருக்கும் சோ இதுல உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழ பாத்தீங்க அப்படினா tint னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை எல்லா இதுக்குமே கிளிக் பண்ணி இதே கலர் சேஞ்ச் பண்ணுங்க இதே கலர் வேணும்னா இத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு add கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த tintக்கு கலர் அப்ளை பண்ணுங்க இது ரெண்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டீங்கனா ரெண்டர்ல உங்களுக்கு காட்டாது பக்கத்துலயே கிராபிக்ஸ் னு ஒன்னு இருக்கும் அதுக்கு யூஸ் ரெண்டர் அப்பியரன்ஸ் கொடுத்து அப்ளை ஓகே இப்போ நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணனும் இல்லையா சோ அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா 3D ல வெச்சுக்கோங்க வெச்சிட்டு மாடிஃபை போயிடு இங்க பாத்தீங்க அப்படினா பெயிண்ட் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ இந்த பெயிண்ட் ஆப்ஷன் எடுத்துட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதுதான் ரிவிட்ட பொறுத்தவரைக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டியது நான் இந்த ரெண்டர் செட்டிங்ஸ் எப்படி என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு செப்பரேட் வீடியோவா போடுறேன் சோ இந்த 6 ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா 7 மாடிஃபை பெயிண்டோட சேர்த்து 7 ஆப்ஷன்ஸ் இது நீங்க கண்டிப்பா முக்கியமா தெரிஞ்சினா மட்டும் தான் ஒரு எலிவேஷன் நீங்க கிரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா சோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் Subscribe பண்ணுங்க Thank you